அவங்க அந்த பெஞ்சு அக்கா ஞாபகம் இருக்கா? மணி எவ்வளோ? 11:42 ஆச்சு. இன்னும் ஒரு 18 நிமிஷத்துல சம்பவங்கள் ஓய்வதில்லை. கெட் ரெடி, வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவல் சம்பவம் ஆச்சுன்னு சொல்லி சொல்லலாம். ஒரு செகண்ட் வந்துட்டு பதற வச்சிருச்சு ஒரு சம்பவம். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான, ஆமாம், நேச்சர் பதற வச்சதா இல்லை வந்துட்டு அமானுஷியம் பதற வச்சதா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்துட்டு வேற லெவலில் நேற்று இந்நேரம் அந்த டைம் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. லாஸ்ட் 2 நாளாக ஏம்ரோ வீடியோ போடல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சு கமெண்ட்ஸ்லாம் பண்ணி கேட்டிருந்தீங்க. 31 பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு சம்பவம் ஆச்சு. அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். 1 வந்துட்டு வீட்டில் ஒரு சம்பவம் ஆச்சு. ஸோ 2 நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி வந்துட்டு சரியான சம்பவமாக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பம்மிக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க்கு. அதனால பேச முடியாது. பின்னாடி யாரா வந்து சொல்றேன். தாமர பூவுக்கு இப்படி எல்லாம் நான் போற உள்ள ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரூல் படி 31 நடந்த சம்பவம் தான் சொல்லணும். ஆனால் வந்துட்டு 31 நடந்த சம்பவம் வந்து நம்ம டே லைட்டில் சொன்னாதான் அதுக்கான அது எப்படி எங்கே இருந்து வந்துச்சு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். நாளைக்கு காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஒரு கிளிப் மட்டும் நான் எடுக்கிறேன். அந்த வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். 1 நடந்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நைட் டைமில் டைம் வந்துட்டு இப்போ டைம் என்னாச்சு 11:46 ஆச்சு. இங்கே நின்று சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல் த்ரில்லிங்காக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான சம்பவம் வந்து நடந்துச்சுன்னு சொல்லி சொல்லலாம். அந்த சம்பவத்துக்கு வருவோம். ஓகேவா? முதல்ல வந்துட்டு இந்த மாதிரி நின்றுட்டு நம்ம வீட்டை பார்க்குறப்பவே லைட்டாக பக்கு பக்குங்கும். எனக்கு உன்னை பார்த்தா தான் அப்படி ஆகுது. ஓ மூஞ்சி ஏதோ தலை தெரியுது தம்பி மேலே. என் தலை தான் நான் கொண்டு போய், ஐயோ நான் வாய் உள்ளப்பா. நேற்று விட்ட வாய்க்கு பார்த்தீங்கல்ல சேர்த்து வச்சு கிடச்சதா? அது ஏதோ இதில் எதிர்ச்சியில் நடந்தா என்ன பாரியா? என் அதிர்ஷ்டிகமாயிட்டு எங்கட மாறின காணும். மாறா மாறின இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை. இல்லை மாறின இருந்தாலும் பயப்படணும். நான் எதுவுமே சொல்லலாம். என்ன சொன்னாலும் நம்மளுக்கு ஆப்பில் தான் வந்து முடியுது. மம்மி என்ன ஏதோ பொண்ணு அழுகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிற கேட்டுக்கு வெளியே. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி வந்துட்டு இந்த தவளை சவுண்டு அதுக்கப்புறமா வெளியே கரகரகரன்னு சவுண்டு கேட்குறப்போ தூரத்தில் இருந்து ஆமாம் கேட்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கு இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். நேற்று நைட் ஒரு சம்பவம் ஆச்சு. என்ன அப்படின்னா ஃபஸ்ட் நான் சம்பவம் சொல்லிடுறேன். இந்த பெஞ்சை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா? பின்னாடி வந்துட்டு அவங்க ஒரு கேமரா தெரியுதா? இந்த கேமராவை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரூமில் இருந்து வந்துட்டு மானிட்டர் பண்ண முடியும். இந்த கேமராஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மானிட்டர் பண்ண முடியும். அப்போ நேற்று நைட்டு வந்துட்டு ஒரு 11:50 இருக்கும். ஏன்னா இந்த கதையை நம்ம இங்கேன்னு சொன்னதும் பயங்கரமாக இருக்கும். ஒரு 11:50 இருக்கும். 11:50 ஒரு 12 இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு நான் பமிக்கிட்ட சொல்கிறேன், பமி நல்லா ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணிக்கோ, இந்த பெஞ்சில் வந்துட்டு ஒரு பொம்பளை வெள்ளை சாரி கட்டிட்டு உட்காந்துட்டுருக்கு. பின்னாடி வந்துட்டு நீளமாக வந்துட்டு முடியை வந்துட்டு அப்படியே விட்டுட்டு உட்காந்துட்டுருக்கு. அப்போ நீ என்ன பண்ணுவேன் நான் கேட்டேன். இவனுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி இமேஜினேஷன் எல்லாம் வரும். அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது வந்துட்டு ஒன்று என்ன சொல்லியிருக்கணும், ஐயோ பயங்கரமாக இருக்கும்ல. ஏன்னா இந்த இடத்துல அப்படி உட்கார்ந்தது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஏன்னா நம்ம அந்த கேமரா பின்னாடி இருக்குது. இங்கே உட்காந்தா அந்த கேமரா வழியாக பார்க்குறப்போ பின்னாடி வந்து பேக் சைடு தான் தெரியும். பேக் சைடு வந்துட்டு நீளமான முடி,
ஒரு ஒயிட் கலர் சாரி, மூஞ்சியே தெரியாமல் இருக்கிறப்போ ஜஸ்ட் ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணாலே நமக்கு அள்ளுவிடுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஒன்றும் இவன் ஆமாண்டா பயங்கரமாக இருக்கும், பயமாக இருக்கும்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. என்ன கழுத கடக்க போகுது எனக்கு இருக்கிற 1008 கழுத அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன சொன்னா எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு. நீங்க இப்போ அங்க யாராச்சும் மேபி இருந்திருந்தா அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க இல்ல, நீ வேற வந்துட்டு 1009 பிரச்சனையா எதுக்கு போய் வேலை பாருமா அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு, இதை ஒன்னோட சேர்த்து 1009 பிரச்சனை, அவ்வளவுதான் எனக்கு அப்படின்னு சொன்னேன். சொல்லி வாய மூணுனா அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஆமா அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல வீடியோ பாருங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன் அது என்னன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவை நம்ம திருப்பி போய் ஒருக்கா பாப்போமா? பாக்கலாம், பாப்போம். ஓகே, ஸோ அந்த வீடியோ போட்டுடலாம். எனக்கே இப்போ யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அது சரியான சம்பவம், நல்லா பயந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ரூமில் பெட்ரூமில் இருக்கிற கேமரா. நான் பமி ஐரா மூணு ஐரா நடுவில் தூங்கிட்டு இருக்கா. நானும் பமி பார்த்தீங்கன்னா இந்த சைடு அந்த சைடு வந்துட்டு உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கிறப்போ சவுண்ட் வரல. இடையில வந்துட்டு இந்த ஃப்ளாஷ் வர்றது என்னோட ஃபோன்ல இருந்து வர ஏதோ நோட்டிஃபிகேஷன், இன்ஃப்ராரெட் ஃப்ளாஷ் அது. நாங்கள் வந்துட்டு அந்த நான் ஸ்க்ரீன் பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன், உள்ள இருக்கிற அந்த ஸ்க்ரீன் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன், ஒரு பொம்பளை உட்காந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நான் தெரியாம டைலாக் விட்டேன். இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா வெளியே பார்த்தீங்கன்னா பயங்கரமான காற்று, அது வரை காற்றே இல்லை. அதுதான் இவன் அது நானும் அந்த இவன் இந்த கேட்டதுக்கு நான் பதில் சொல்லி முடிச்சு அடுத்த செகண்ட் ஒரு எலக்னாட்டமான பதில் சொன்னதுக்கப்புறம், ஆமாம் வெளியே அப்படி ஒரு காற்று மழை திடீர்னு வந்துச்சு. கேமரா சொல்லும் டோர் தானே ஓப்பன் ஆகி, டோர் வந்துட்டு தானே ஓப்பன் ஆனவுடனே சீரியஸாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் உள்ளே ஃபுல்லாக பயம். எங்கே யாரா டோர் ஓப்பன் பண்ணாங்கங்கிறது எனக்கு சரியான ஒரு பயம். ஏன்னா டோர் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு அமுத்தி லாக் பண்ண ஒரு டோர் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு, ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக இப்போ டோர் ஓப்பன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓப்பன் ஆனவுடனே பமி வந்துட்டு பதற ஆரம்பிச்சிட்டான். பமிக்கு ஒரே டவுட்டு, யாரா டோர் ஓப்பன் பண்ணது? பமி இப்போ மீன் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சிசிடிவி மானிட்டரு. அப்போ வந்து பார்த்தா ஐயா ஓடி வந்துட்டா, கூப்பிட்டோன்னே இல்லைன்னு வரவே மாட்டான். இது என்ன பண்ணுறோன்னு டவுட் இருக்கும். நான் வந்துட்டு டைனிங் ரூமில் இருக்கிற கேமரா உங்களுக்கு காட்டுறேங்க அங்கே நடந்த சம்பவம். அந்த டோர் ஓப்பன் ஆகுறதையும் காட்டிடுது, இல்லைன்னா நம்ம தான் ஒரு டோர் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா டைனிங் ரூமில் தெரிஞ்சு வராது. இந்த பக்கம் இருக்குல்ல, எனக்கு ஒரு சிரிப்பு பமி வேறு ஏன்னா வந்துட்டு இவன் அப்போ தான் எலக்ட்ரோட்டமாக பேசினது, பேயவே எலக்ட்ரோட்டமாக பேசினாலா பேசினதுக்கு அப்புறமா டோர் ஓப்பன் ஆகி வெளியே ஃபுல்லாக மழை, காற்று பயங்கர காற்று, மின்னல் வருது. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துலலாம் நடக்கும் பாருங்க, அதே மாதிரி நடக்குது. இதெல்லாமே நாங்கள் உட்காந்து மானிட்டரில் உள்ளே பார்த்துட்டு இருக்கோம். இங்கே கிளீனிங்க்கு வர அக்காவும் அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து திடீர்னு ஒரு மழை வந்துச்சு, இல்லை பாப்பா நீங்கள் உங்களை கேட்டுச்சா இடி சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சா அப்படின்னு. ரொம்ப நாள் ஆச்சு இப்படி இங்கே மழை வந்துன்னு அவங்களும் சொல்லியிருக்கேன். காரணமே என் வாய் தான் அப்படின்ட்டு சந்திரமுகி படத்துல வடிவேல் பாத்தீங்க அப்படின்னா கோபாலே கோபாலுன்னு வருவார்ல, அந்த மாதிரிதான் வருவானே குழந்தைய தூக்கிட்டு. பார்த்தீங்களா என்ன தூக்குடா என்ன தூக்குடா என்ன தூக்குடா, அக்கா அக்கா நான் சும்மா தான் அக்கா சொன்னேன், அக்கா ப்ளீஸ் கா. அந்த டைமில் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இப்போ பார்க்குறத சிரிப்பாக இருக்குது, ஆனால் அந்த டைமில் அதை சொல்லி முடிச்சோடனே டக்குன்னு அந்த கேமராவில் ரெண்டு மூணு கேமரா பயங்கரமாக பிளிங்க் ஆகி அது காத்துனால இருக்கு, ஆஃப் ஆகி ஆஃப் ஆகிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா டோர் ஓப்பன் ஆகுது, ஃபுல்லாக நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கோம்.
டோர் வந்து ஓபன் ஆறதுக்கு டோர் ஓபன் ஆறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபுல்லா இந்த டோர் லாக்கு, அந்த டோர் லாக்கு, மேல டோர் லாக்கு, எல்லாமே லாக்கு. ஆனா டோர் எப்படி ஓபன் ஆச்சுங்கிறது காத்து சவுண்ட் கூட உள்ள வராது. சில சில வீட்ல அந்த உயிஷ்னு ஒரு சவுண்ட் வரும் இல்ல, காத்துக்கு உயின்னு விசில் அடிக்கிற மாதிரி அந்த சவுண்ட் கூட நம்ம வீட்டுக்குள்ள வராது. உள்ள வராது, ஹோல்ஸ் இருக்காது எங்கேயுமே வென்டிலேஷன். ஆனா டோர் ஓபன் ஆனது பாத்தீங்க அப்படின்னா சீரியஸா வந்துட்டு ஏதோ ஒரு சயின்ஸ் இருக்கும் இதுக்கு பின்னாடி, சயின்ஸ்ல பிசிக்ஸ் இருக்கும். ஆனா என்னங்கிறது தெரியல. ஆனா இங்க நடக்கும் பாருங்க அவருக்கு கெமிஸ்ட்ரி. எனக்கு என்ன பாயணும், ஐராவை கீழே போட்டுருவாங்க ஒரு சைடு, சிரிப்பு வேற. ஐராவை எல்லாம் நான் கீழே போட மாட்டேன். ஐராவை பாரு எவ்வளவு கெட்டியே பிடிச்சிருக்கேன் நான். அப்படியே போயாச்சு தவழ்ந்து தவழ்ந்து தவழ்ந்து. எனக்கு ஒரே டவுட் வந்து, நான் வந்துட்டு நானும் ஐரா பம்மி மூணு பேரும் பாத்தீங்க அப்படின்னா வந்து நின்று அந்த கேமராவை பார்ப்போம், வெளியே இருக்கிற கேமராவை. ஏன்னா என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. டோர் ஓபன் ஆயிடுச்சு, வெளியே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான மழை. இது நம்ம பேசி முடிக்கிற முடிச்சா அடுத்த செகண்ட் அது பார்த்தீங்கன்னா தற்செயலாக வந்தது தான், அது இயற்கை தான். ஆனால் அதுக்கு அந்த பேசிட்டு இருக்கிறப்ப கூட இந்த சைடில் நம்ம வச்ச மரத்தில் ஒரு இலை கூட ஆடவும் இல்லை, அப்படியே தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த அக்கா இந்த மாதிரி ஒரு பொம்பளைங்க உட்காந்துட்டு இருக்கு, நீ வந்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா சைலண்டாக இருந்துச்சு வெளியே, அந்த இலை எதுவுமே ஆடல. கம்மி இந்த இலக் நாட்டமாக ஒரு பதில் சொன்னால் பாருங்க, அது ஏதோ நேச்சுரலாக அப்படியே நடந்திருக்கும். இவர் வந்து ஒட்டி நின்னது, நானும் ஐயா பம்மி எல்லாம் நின்று பார்க்குறோம் மானிட்டர். ஐயாவும் பயந்துட்டாரா நான் சவுண்ட் விட்டதில்ல பாவம். ஐயாக்கு வேற ஏதோ தெரிஞ்சிருக்கு. இங்கே பாரு, இங்கே பாரு, ஹாய் அப்படிங்கிறா. இது ஆரா, இது ஆரா, இது யாரு, இது யாருன்னு வேற. கரண்ட் இல்லை வீட்டில், கரண்ட் போயிடுச்சு. ஐயோ என்ன தூக்கு சுவை, என்ன தூக்கு சுவை. வெளிய மின்னல் வந்துட்டு இருக்கு விடாம. எனக்கு அது வேற மைண்ட்ல உடம்பு இல்லை, வேற ஏதோ வெளிச்சம் வருதுன்னு நினைச்சுதான் நான் பயந்தேன். அந்த மின்னலும் இடி எதுவுமே எனக்கு காதுல விழுகவே இல்லை தெரியுமா. எப்படி ஐரா தூங்க கூடாதாம்மா, இவதான் ரோல் தூங்கணுமாம்மா. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு நான் அந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறேன், அந்த அக்கா இப்படி உட்காந்தா வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பேசுகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே வரோம். வெளியே போயிருந்தால் வீட்டுக்குள்ளேயே வரோம். அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா வெளியே கிளைமேட் சேஞ்சோ காற்றோ எதுவுமே கிடையாது. திடீர்னு ஒரு காற்று, திடீர்னு மின்னல், திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டோர் ஓப்பன் ஆகுது, திடீர்னு கரண்ட்டு போகுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா கேமரா எல்லாமே பிளிங்க் ஆகி ஆஃப் ஆகுது. பெட்ரூம் டோர் ஓப்பன் ஆனதுதான்டா. ஐயோ ஒரு செகண்ட் வந்துட்டு பமிக்கு ஒரு செகண்ட் செத்து பொழைச்சிருப்பா இல்லையா, கன்ஃபார்மே பண்ணிட்டா. ஐயோ யாரோ வந்துட்டாங்க அக்கா அக்கா, நான் மன்னிச்சிருக்கோம் ப்ளீஸ் அக்கா அக்கா அக்கா, நான் ஒண்ணும் பண்ணல, நம்ம சரண்டர் ஆயிட்டா பிரச்சனை இல்லை, தெரியாம நான் பண்ணிட்டேன், தெரியாம நான் சொல்லிட்டேன், என்னென்னமோ சொல்றான். அந்த மயத்துல தான் எனக்கு ஃபீவர் வந்திருக்குமோ தெரியல, இருக்கலாம் மேபி. ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு காலையில இருந்து பமிக்கு லைட்டா ஃபீவர், அந்த மயத்துல கோல்டும் இருக்கு. இப்போ நம்ம வெளியே போய் பமி அந்த பெஞ்சில் உட்கார வைக்கிறோம்டா. பமி நமக்கு ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பயத்தை வந்துட்டு அந்த பயத்தால தான். சரியில்லை, நீ எதுக்கு இப்படி பண்ற? அந்த பயத்தை நம்ம பயத்தால தான் போக்குறோம். வாங்க போ, நீ தான் என் பயமே. வாங்க ஜி வாங்க, எல்லாரும் நீ தான் என் தைரியமே சொல்லுவாங்க. அந்த பெஞ்சில் உட்கார்ந்துருந்த அக்காவே பமி தான். என் கண்ணுக்கு தெரிஞ்சு திரும்பி பார்க்குறோ, அந்த யாவரும் நல்லும் படத்தில் மாதவன் வந்துட்டு மாதவனாகவே தெரிவார் பாருங்க டிவியில், அந்த மாதிரி எனக்கு பமியாக தான் தெரிஞ்சு. ஓகே ஓகே ஓகே, போங்க போங்க, பயத்தை பயத்தால போக போய் கடைசியாக வயத்தால போகாமல் இருந்தால் சரி பமி. அதுதான் நானும் சொன்னேன். இப்போ உட்காருவாடா பமி, நீங்க உட்காரு, இங்க உட்காரு, உட்காரு. நான் பின்னாடினு அந்த கிளிப் எடுக்கிறேன் பாருங்க, பயங்கரமா இருக்கும். நீ எப்படி உட்காரேன், உட்காரு உட்காரு உட்காரு, இங்கே பாரு, டே இங்கே வாரா, டே இங்கே பாடுறா பமி, திரும்பாத,
இது பயமா இருக்கா இல்லையா இந்த கிளிப் பாக்குறதுக்கு? கண்டிப்பா பயமா தானே இருக்கு. மம்மி எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா இந்த கிளிப்ப பாக்குறதுக்கு? டேய் என்னடா ஏதோ பறக்குது பூச்சி. டேய் உண்மையாலுமே அந்த கிளிப்ப பாக்குறதுக்கு சரியான பயமா இருந்துச்சு மம்மி. இவன் இப்பதான் அங்க இருந்தா அவன் இப்படி வந்துட்டான். டபுள் ஆக்ட் ஆசிம். ஆசிம் தான் நீங்க பாத்தீங்கல்ல பயமா இருந்துச்சுல்ல, இதே மாதிரிதான் நேத்து நான் வந்துட்டு ஒரு விஷுவல் வந்துட்டு என் மைண்டுக்குள்ள வச்சேன். இப்படி வந்துட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்கோம், ஃப்ரண்ட் வியூவா இருந்தா கூட மூஞ்சி தெரியும். இப்படி ஒரு ஆள் இப்படி ரொம்ப நேரமா இப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கோம். பின்னாடி கேமரால இருந்து பாமி நைட் ஒரு மணிக்கு ஒண்ணுக்கு போகிற கெந்திரிக்கப்ப பாக்குறோம். இப்படியே திரும்பானாமா, திரும்பி பாக்குறப்ப அது என் மூஞ்சி அங்க இருக்குமாமா. பாமி என் மூஞ்சி இருக்குமாமா, பக்கத்துலயே உன் பக்கத்துல நான் தூங்கிட்டு இருப்பேன். பாம்பு வந்துருச்சு, பாம்பு ரெண்டாவது நாள் ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆக்டிவிட்டி. ஆனா அது வெளியே வந்த மலையோட பிரஷரால தான் வந்துட்டு உள்ள டோர் ஓபன் ஆச்சு, அது வந்துட்டு நம்ம ஏத்துக்கணும். ஆனா வந்துட்டு பாக்குறப்போ எப்படி நமக்கு தோணுது, ஏதோ ஒண்ணு அமானுஷமாக நடந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபீல் ஆச்சு. பாம்பு வந்துட்டு நான் எப்போ பார்த்தேன் அப்படின்னா ஒரு 9:30 மணிக்கு. இந்த பைப் வச்சுருக்கோம் பாருங்கள், டியூப் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்துட்டு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கு. மாறன் வந்துட்டு 6 மணிலேருந்தே வந்து பயங்கரமாக குறைச்சிட்ருக்கான். மாறன் எதுக்குதான் குறைக்கிறான், நான் 2 தரம் திடீட் போனேன், ஏன்டா சும்மா குறைச்சிட்ருக்கேன். ரீசெண்டாக ஒரு 1 வாரமாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நாய்ங்கள்லாம் கத்த ஆரம்பிக்கிறப்போ இந்த நாய் சேர்ந்து கத்த ஆரம்பிக்குது, அதனால திட்டிட்டு போனேன். சும்மா சும்மா நீ கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு ஒரு 7:30 மணி இருக்கும், நான் உள்ளே போய் தூங்கிட்டேன். திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா விடாமல் குறைச்சிக்கிட்டே இருக்கான். நான் வந்து விண்டோ வழியாக பார்த்தா கார்கடியில் குமிஞ்சு குறைக்கிறான், கீழே பார்த்தான் குறைக்கிறான். எதுக்குடா கீழே பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் வந்துட்டேன், நான் எதுக்கு வந்தேன், திருப்பி திட்டுறக்காக தான் 9:30 மணிக்கு வந்தேன். மாறா பெசாமல் இருந்தா மாறான்னு சொல்லிட்டு இங்கிருந்து இறங்குறேன். இங்கிருந்து இறங்கி இப்படியே நான் வரேன், இந்த இடத்துல நெளிஞ்சிட்ருக்கு. இதை பார்த்தோன்னே பதறவே இல்லை, பதறாமல் ஃபஸ்ட்டு நான் பண்ண வேலை பார்த்தீங்க அப்படின்னா கார் இருக்குல்ல, நம்ம கார் எடுத்து கொண்டு போய் வெளியே நிறுத்தினேன். அதுக்கப்புறமா இங்கே ஏதாவது வந்துட்டு பாம்பு போய் ஒளியிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். டப்பா இந்த மாதிரி கேனு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பேஸை வந்துட்டு எம்டி ஆக்கி கொடுத்தாச்சு. ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எம்டி ஆக்கி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஷார்ப்பான பாம்பு அடிக்கிறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை, ஏன்னா ஷார்ப்பான பொருள் நம்ம எடுத்து அது விளக்கறக்கு பார்த்தா கூட பார்த்தீங்க அப்படின்னா அதை ஹர்ட் பண்ணிடும்னு சொல்லி அந்த ஷார்ப்பான பொருள் இது எடுக்காமல் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இந்த டியூப் இருக்குது. இந்த எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணுறப்போ வாங்கின டியூப் இது. இந்த டியூப்பை வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டை மடக்கியாச்சு. ரெண்டை மடக்குனா பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஷார்ப்பாலாம் இருக்காது, முன்னாடி வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மொன்னையாக தான் இருக்கும். இந்த டியூப்பை எடுத்துக்கிட்டு பாம்பு அடிக்கிறதுக்கில் பாம்பு வந்துட்டு நகுத்துறதுக்காக போகுது. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா பாம்பு இருக்குன்னு நல்லா லென்த்தாக இருக்குது பாருங்க, அவ்வளோ சீக்கிரம் நம்மளை கடிச்சிடாது. இந்த மாதிரி வந்துட்டு நகுத்துறக்கு போனது. இந்த டியூப்பை தேடுறதுக்குள்ளே அவளை காணும், ஓடிடுச்சு. எங்கடா ஓடிச்சுன்னு சொல்லி பார்த்தா மாறனோட ரூம் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கு. மாறனோட காலை சுற்றி தான் போகுது, அப்படியே பின்னாடி போயிடுச்சு. பின்னாடி இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. இங்கே ஃபுல்லாக போய் ஃபுல்லாக அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெளிஞ்சு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட ராக்கி உட்காந்துட்டு இருந்தோம். ராக்கி பார்த்தீங்க அப்படின்னா மூந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான், என்னடா அது புது விதமான வினோதமான ஏதோ ஒரு அனிமல் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராக்கி வந்துட்டு அது மூந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். மூந்து பார்த்துட்டு ராக்கியும் எதுவுமே பண்ணல. ஸோ மாறனும் எதுவும் பண்ணல, ராக்கியும் எதுவும் பண்ணல அப்படிங்கிறப்போ நம்ம அது எதுவுமே பண்ணக்கூடாது, அதுதான் வந்துட்டு நியாயம். இந்த முன்னாடி வீட்டுக்காரங்கலாம் சொன்னாங்க, தம்பி அடிங்க அடிங்கன்னு சொல்லிட்டு. ஐயோ நான் எனக்கு அடிக்கிறக்கே மைண்ட் இல்லை, ஏன்னா பாம்பெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இந்த சாபம் அதெல்லாம் கிடையாது. பாம்பு வந்து நம்மளோட சைக்கிளுக்கு, நம்ம உலகத்தில் இருக்கிற சைக்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நடக்கிற சைக்கிளுக்கு, நம்ம ஏரியாவில் வந்துட்டு தவளை எலி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு பாம்பு குறைஞ்சா கூட பார்த்தீங்க அப்படின்னா அதோட எண்ணிக்கை வந்துட்டு அதிகமாகிடும். ஸோ அதனால் அது அடிக்கூடாதுங்கிற ஒரு முடிவு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த குச்சி வச்சு அப்படியே அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பை வெளியே கொஞ்சமாக தள்ளி 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 கொண்டு வந்து இங்கே வந்துருச்சு. இங்கே அதுக்கு என்னென்னா என்னை விட்டுருங்கடான்னு சொல்லி சொல்லுது, சொல்லாமல் சொல்லுது, என்னை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி 2 pet இருக்குது, அது பிஹேவ் பண்ணுறப்போ நமக்கு தெரியும்ல, நார்மலாகவே ஒரு அனிமல் வந்துட்டு பிஹேவ் பண்ணுறப்போ இந்த பெட்ஸ் வளர்த்துறவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்துட்டு சொல்லுது, சொல்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது, ஏன்னா அது ஒன்றும் படம் எடுக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை ஹர்ட் பண்ணுறதுக்கோ முன்னாடியோலாம் வரல, அது ஏறி ஏறி ஓடுறது தான் பார்த்துச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக இந்த குச்சியை வச்சு இப்படி தூக்கி விட்டேன். தூக்கி விட்டோன்னே அப்படியே இந்த புல் மேலே போய் அப்படியே இது மேலேயே போச்சு, மேலேயே போய் இதுக்குள்ளே இறங்கிடுச்சு. இங்கே நிறைய புதர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ நமக்கு அவ்வளோ சீக்கிரம் எங்கே இருக்குங்கிற தெரியாது, அது மறைஞ்சிக்சின்னு சொல்லி நினச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்துச்சு.
கேட் ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம் ஃபஸ்ட்டே நாங்கள். கேட் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ஓப்பன் பண்ணி விட்டோம், அது அப்படியே வந்துட்டு வெளியே போய் அந்த சைடில் போய் உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஊருக்காரங்க பாம்பு பிடிக்கிற ஆள் இருக்காங்க, எனக்கு ஆக்சுவலாக அதை பிடிச்சி பிடிக்கிற இதே இல்லை. என் மைண்ட் செட் என்ன அப்போனா நம்ம அப்படியே விட்டுறலாம், இந்த பின்னாடி தோப்பு இருக்குது பாருங்கள், இந்த தோப்புக்குள்ளே போயிடும், ஏன்னா இந்த ஏரியாவில் கண்டிப்பாக நிறையா பாம்பு இருக்குன்னு தெரியும், தோப்புக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி விட்டது. அதுக்கப்புறம் இங்கே வேலை செய்கிறவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கேயும் வந்துச்சு, நாங்கள் இதை பிடிச்சி கொண்டு போய் அனுப்பிச்சிடுங்க விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி. ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பிடிச்சி ஒரு பேக்கில் போட்டு கொண்டு போய் அந்த சைடு கொண்டு போய் விட்டுட்டாங்க. அந்த கிளிப் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு சம்பவமா பாம்பு, செகண்ட் சம்பவமா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ஆக்டிவிட்டி நடந்துச்சு. ஆனால் நல்லா ஜாலியாக ஃபன்னாக தான் இருந்துச்சு. ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாம்போடது பார்க்குறப்போ லைட்டாக பயம், சில பேர் படுவீங்க, சில பேர் வந்துட்டு எப்படின்னு சொல்லி தெரியல, அது கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இந்த நெகட்டிவ் ஆக்டிவிட்டி பார்க்குறப்போ கண்டிப்பாக நிறைய பேர் சிரிச்சிருப்பீங்க, எத்தனை பேர் சிரிச்சிங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா பாய், சீ யூ, பை.